வெளிநாட்டு மாணவர்களின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு அனுமதிக்கு கட்டுப்பாடுகளை விதிக்க கனடா அரசு முடிவு செய்துள்ளது. இந்திய இளைஞர்கள் அதிக அளவில் கனடாவில் படித்தும் பணியாற்றியும் வரும் நிலையில் ஜஸ்டின் ட்ரூடோ அரசின் இந்த அறிவிப்பு இந்தியர்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. வெளிநாட்டு தொழிலாளர்கள் மற்றும் அகதிகள் குடியேற்றம் கனடா அரசியலில் முக்கிய பிரச்சினையாக உருவெடுத்துள்ளது. அத்துடன் ஆளும் கட்சி மீது பொதுமக்களிடையே இருக்கும் அதிருப்தி இடைத்தேர்தல் தோல்வியை அடுத்து கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதன் மூலம் உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கும் எனவும் கூறப்படுகிறது. இதன்படி நடப்பாண்டில் சர்வதேச மாணவர்கள் கனடாவில் உயர்கல்வி பயிலும் வகையில் 35% குறைவான அனுமதியை வழங்க உள்ளதாக ட்ரூடோ தெரிவித்துள்ளார். இதனை அடுத்த ஆண்டு மேலும் 10% குறையும் என்றும் அவர் கூறியுள்ளார். குடியேற்றம் கனடா பொருளாதாரத்திற்கு உயர்வாக இருந்தாலும் அதை தவறாக பயன்படுத்திக் கொள்ளும் போது பாதிக்கப்படுவதாகவும் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். கனடாவில் 2023 500,000 பேருக்கும் 2024 ஆண்டில் முதல் 7 175,000 பேருக்கும் அனுமதி வழங்கப்பட்டது. தற்போதைய கட்டுப்பாட்டால் 2025 வழங்கப்பட்ட வெளிநாட்டினருக்கான அனுமதி எண்ணிக்கை 437,000 குறையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.